ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் சாஷா, ஆக்டர் ஷக்கீல் அம்மாவோட பொண்ணு. இந்த கோயிலுக்கு நான் வருஷம் வருஷம் வருவேன். இது என்னோடய 10வது வருஷம்னு நினைக்கிறேன். எனக்கு கணக்கு கூட தெரியல. பட் இருந்தாலும் நான் மாதம் மாதம் இந்த கோயிலுக்கும் ரெகுலராக வர்றதுண்டு. பட் ஆனால் மாசி மகத்துக்கு இது 10வது வருஷம். பட் என்ன தான் வந்து 10 வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு வந்தாலும், ஒவ்வொரு மாதமும் நான் இந்த கோயிலுக்கு வந்து ப்ரே பண்ணாலும், எனக்கு இந்த கோயிலும் இந்த கோயிலில் வேலை செய்கிற நிறைய பேரும் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ட்ரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்லி, முக்கியமாக சொல்லணும், ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க இந்த கோயிலில் வேலை செய்கிறேன் எல்லாரும். பட் ஆனால் இன்னைக்கு முக்கியமாக இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த மாசி மகம் அன்னைக்கு ரொம்ப கேவலமாக இந்த போலீஸ்காரங்க வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறது, இது வந்து கண்டினியூஸாக நடக்குது. ஜஸ்ட் பிகாஸ் ஆம் அ ட்ரான்ஸ்ஜெண்டர் விமன், தே ட்ரீட் மீ வெரி பேட்லி. அது மட்டும் இல்லாமல் நான் வர்றது இல்லாமல் என்ன மாதிரி நிறைய பேர் நான் வருஷம் வருஷம் புதுசு புதுசாக இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன். சென்னையிலேருந்து நான் என்ன தான் மீடியாவில் வேலை செஞ்சாலும், நான் ஆக்ட் பண்ணுறேன், படத்தில் நடிக்கிறேன், ஷோ டைரக்ட் பண்ணுறேன், யூடியூப் சேனல் ஷோ டைரக்ட் பண்ணுறேன், மீடியாவில் இருக்கேன், ரொம்ப ஃபேமஸாகவே இருக்கேன் சென்னையில். பட் இங்கே வரும்போது என்ன ட்ரீட் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே ஹியூமிலியேட்டிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் நான் நிறைய கோயில் விசிட் பண்ணுவேன், நிறைய கோயில் விசிட் பண்ணாலும் எங்கள் ஊரில் இதை விட கூட்டம் வரும் நிறைய கோயிலில். அவ்வளோ கூட்டம் வந்தாலும் எவ்வளோ நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ நீட்டாக வந்து கூப்பிட்டு போக முடியுமோ சாமிக்கிட்ட, அந்த மாதிரி கூப்பிட்டு போகிற போலீஸ்காரங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் வந்து நான் இன்னும் எப்பயுமே என்னை ஹியூமிலேட் பண்ணுறதும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதும் நான் வந்து ரெகுலராக பார்க்குறேன். ஒவ்வொரு மாசி மகம் அன்றைக்கும் எனக்கு நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் வந்து வார்த்தைகளை சொல்ல முடியாது. இது மாறணும். இந்த கோயிலில் இருக்கிற எல்லாருக்கும் ப்ளஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் இது ஒரு கோரிக்கையாக ட்ரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி சார்பாக நான் வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. നിങ്ങളുടെ കരുത്തിൽ ഞങ്ങൾ ഉയരുകയാണ്. സബ്സ്ക്രൈബേഴ്സ് 10 ലക്ഷം കടന്നിരിക്കുന്നു. സ്വർണത്തളിക നേടാൻ സഹായിച്ചതിന് നന്ദി. നിങ്ങളും ബെൽബട്ടൺ അമർത്തൂ, നല്ല വാർത്തകളുടെ നോട്ടിഫിക്കേഷൻ ഉടനെത്തും. വിശ്വസിച്ച് ഒപ്പം നിൽക്കുന്നവർക്ക് ഒരിക്കൽ കൂടി നന്ദി.